இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பெற்றால் 5 ஆண்டுகளில் 5 பிரதமர்களை கொண்டு வருவார்கள் என பிரதமர் நரேந்திரமோடி சாடியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா கூட்டணி தேர்தலில் 3 இலக்க எண்ணிக்கையை கூட எட்டாது என விமர்சித்தார். ஆட்சியமைக்கும் வாசலை கூட அவர்கள் நெருங்க முடியாது என கூறிய பிரதமர் மோடி, இந்தியா கூட்டணி ஆட்சியமைக்கும் வாய்ப்பை பெற்றால் 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பிரதமரை கொண்டு வருவார்கள் என சாடினார். தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி தனி நாடு கோரிக்கை குறித்து பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சனாதன தர்மத்தை அளிக்க வேண்டும் என்று பேசுபவர்களை இந்தியா கூட்டணி மகாராஷ்டிரா அழைத்து வரவேற்பதாகவும், இவர்களுடன் போலி சிவசேனா தோளோடு தோள் சாய்ந்து நடப்பதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு 682 கோடி ரூபாயை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது. முதற்கட்டமாக 276 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. இதேபோல நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு 38,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 285 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் 115 கோடியே 49 லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதேபோல வெள்ள பாதிப்பிற்காக 397 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் 160 கோடியே 61 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்பிற்காக தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு 276 கோடியே 10 லட்சம் ரூபாயை விடுவித்துள்ளது. தேர்தல் நடைபெற்று வரும் கர்நாடக மாநிலத்திற்கு வறட்சி நிவாரணமாக 3,454 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. வறட்சி நிவாரணம் வழங்க கோரி அண்மையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக்ஜாம் புயல் பாதிப்புக்கு குறைவான நிதியையே மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக 37,907 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு கோரியதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உள்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை 2,477 கோடி ரூபாயை செலவு செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் மத்திய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் 276 கோடி ரூபாய் என்றும், அதுவும் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் மத்திய அரசின் ஒவ்வொரு செயலையும் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பேரிடர் காலங்களில் தமிழ்நாடு அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு எப்போதுமே வழங்கியதில்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் மற்றும் கொங்கனாபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தண்ணீர் பந்தலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு எப்போதுமே தமிழ்நாடு அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதியை வழங்கியதில்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அதை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில் கேட்ட நிதி கிடைக்கல. நிவாரணத் தொகை குறைவு என்பது உள்ளிட்ட விமர்சனங்களை சந்தர்ப்பவாதம் என கூறியுள்ள பாஜக மாநில துணைத்தலைவர் கரு நாகராஜன், தமிழக அரசு நிலைமையை எடுத்துக் கூறி மீண்டும் நிதி கேட்கலாம் என்று தெரிவித்துள்ளார். மறுபடியும் மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர் வரப்போகுது, அப்ப நீங்க திருப்பி கேளுங்க. எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட கூட நீங்க புள்ளி விவரங்களை சொன்னா கூட நாங்க கூட நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக கேட்போம், யாரும் கேட்க முடியாதுன்னு இல்ல. ஆனா இதற்காக ஒரு மத்திய அரசு குற்றம் சொல்லி மக்கள்கிட்ட பொய்யான பிரச்சாரத்தை செய்யணுங்கிறது கண்டனத்துக்குரியது. நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
இந்நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றொரு அறையிலிருந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கண்காணித்து வந்த நிலையில் திடீரென அங்கு கேமராக்கள் செயலிழந்தது. 20 நிமிடங்கள் சிசிடிவி காட்சிகள் பதிவாகாததால் அங்கிருந்த அரசியல் கட்சியினர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பு குறித்து விளக்கம் அளித்துள்ள மாவட்ட ஆட்சியர் அருணா, அதீத வெப்பம் காரணமாக சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார். வெப்பத்தை தணிக்க குளிர்விப்பான்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் காலத்தில் கூடுதல் கணினி பொறியாளர்கள் வரவழைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அமலாக்கத்துறை மூலம் அரசியல் எதிரிகளை மத்திய அரசு பழிவாங்குவதாக உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராக கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் இதை எதிர்த்து கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த பதில் மனுவில் மத்திய அரசை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதில் அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக அமலாக்கத்துறையை மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை கைது செய்து சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் முறை சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தனது கட்சி பணிகளை முடக்க மத்திய அரசு முயல்வதாக தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி நிதிகளை பெற்றதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டிற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என தெரிவித்துள்ள அவர், இந்த கைது நடவடிக்கையின் மூலம் ஜனநாயக கோட்பாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத்தில் போதைப் பொருள் தயாரிக்கும் ஆய்வகங்களை கண்டறிந்து அளித்த அதிகாரிகள் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். குஜராத் மாநிலத்தில் ஆபரேஷன் பிரயோக்சலா ஒன்றின் கீழ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் குஜராத் காவல்துறை இணைந்து போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் ஒரே இரவில் பல்வேறு பகுதிகளில் மேற்கொண்ட சோதனையில் மெபட்ரோன் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் ஆய்வகங்களை அதிகாரிகள் கண்டறிந்து அளித்துள்ளனர். குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் 3 அதிநவீன ஆய்வகங்கள் அளிக்கப்பட்டு இதுவரை சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போதைப் பொருள் உற்பத்திக்கு மூளையாக செயல்பட்டவரின் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தோனேஷியா மற்றும் ஜப்பான் நாடுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜாவா தீவுகளின் அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.5 பதிவானது. இதனால் இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இதேபோன்று ஜப்பானின் போனின் தீவுகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தலைநகர் டோக்கியோ வரை உணரப்பட்டது. டோக்கியோவிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள போனின் தீவுகளின் வடக்கு கடற்கரை பகுதிகளில் 6.5 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என புவியியல் ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் எதையும் ஒட்டக்கூடாது என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனியார் வாகனங்களில் பத்திரிகை, தலைமைச் செயலகம், TNEB, காவல் என துறைகள் அல்லது நிறுவனங்களின் பெயர்கள் போன்ற ஸ்டிக்கர்களை நம்பர் பிளேட்டுகளில் ஒட்டக்கூடாது என போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களும் வாகனத்தில் இத்தகைய ஸ்டிக்கர்களை தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. நம்பர் பிளேட்டுகளில் வேலை செய்யும் துறைகள், அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் உள்ளிட்டவை எதுவும் ஒட்டக்கூடாது எனவும் அரசு வாகனங்களை தவிர தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபோன்ற விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது வரும் 2 தேதி முதல் மோட்டார் வாகனத்தில் அங்கீகரிக்கப்படாத குறியீடு போன்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் மற்றும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் சிதிலமடைந்த கழிவுநீர் தொட்டி மூடியால் நேர்ந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய் மற்றும் மகள் சிக்கினர். பில்லாபுரம் குடியிருப்பு 84வது வார்டு பகுதியில் சாலையின் நடுவில் கழிவுநீர் தொட்டி மூடி சிதிலமடைந்து சரி செய்யப்படாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய் மற்றும் மகள் சிதிலமடைந்த கழிவுநீர் தொட்டி மூடியை கவனிக்காமல் வாகனத்தை ஓட்டியதில் மூடியில் மோதி நிலைத்தடுமாறி வாகனத்துடன் தலைக்குப்புற கீழே விழுந்தனர். இதனை கண்டு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டனர். நல்வாய்ப்பாக இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தூத்துக்குடி மேட்டுப்பட்டி பகுதியில் பிளாஸ்டிக் பொம்மைகள் தயார் செய்யும் தொழிற்சாலையில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து 5 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் அந்த பகுதியில் ஏராளமான குடிசை வீடுகள் இருப்பதால் தீ பரவாமல் இருக்க மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் அப்பகுதி பொதுமக்களிடம் எதுவும் அச்சப்பட வேண்டாம் என்று ஆறுதல் தெரிவித்தார். அமேதி, ரே பரேலி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெயர் இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படுவார்கள் என அந்த கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்துள்ளார். அமேதியில் ராகுல் காந்தியும் ரே பரேலியில் பிரியங்கா காந்தியும் போட்டியிடுவார்கள் என்று பேசப்படும் சூழலில் அதற்கான முறையான அறிவிப்பு 26ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது தாமதமாகி வருகிறது. அமேதி தொகுதியில் போட்டியிட ஆர்வமாக இருப்பதாக பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ரா ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இவ்விரு தொகுதிகளிலும் மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 3ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. நாடுகளுக்கு இடையே நடக்கும் போரை தடுக்கும் திறன் கொண்டவர் என பாஜகவினரால் புகழப்படும் பிரதமர் மோடியால் நாட்டின் வறுமையை ஏன் ஒழிக்க முடியவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். குஜராத் மாநிலம் தரம்பூரில் பிரியங்கா காந்தி தேர்தல் பரப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சாசன சட்டத்தை நிச்சயம் மாற்றும் என எச்சரித்தார். பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையில் தன்னை சூப்பர்மேன் போல காட்டிக்கொண்டாலும் மக்கள் அவரை விலைவாசி ஏற்றத்திற்கு காரணமானவராகத்தான் பார்க்க வேண்டும் என பிரியங்கா காந்தி பேசினார். விலைவாசி உயர்வு, வேலையின்மை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்தெல்லாம் பிரதமர் மோடி மேடைகளில் பேசவில்லை என்றும் அற்பமானவற்றைத்தான் அவர் பேசி வருகிறார் என்றும் பிரியங்கா சாடினார். ஐபிஎல் லீக் போட்டியில் டெல்லி அணி நிர்ணயித்த இமாலய இலக்கை எட்டிப்பிடிக்க போராடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. நடப்பு ஐபிஎல் தொடரில் அனைத்து போட்டிகளிலும் ரன்மழை பொழிந்து வருகிறது. டெல்லி மும்பை அணிக்கு எதிரான போட்டியிலும் அதே நிலை தொடர்ந்தது. முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஜாக் பிரேசர் மும்பை அணியின் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார். 27 பந்துகளில் 84 ரன்கள் எடுத்த நிலையில் சாவ்லா ஓவரில் அவர் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து களமிறங்கிய ஷாய் ஹோப், கேப்டன் ரிஷப் பண்ட், ஸ்டப்ஸ் என அனைவரும் அதிரடி காட்டியதால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் அந்த அணி 257 ரன்கள் குவித்தது. இமாலய இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. திலக் வர்மா, கேப்டன் ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட் ஆகியோர் அதிரடியாக விளையாடிய போதும் அந்த அணியால் 247 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. டெல்லி அணியின் ஸ்கோரை மளமளவென உயர்த்திய ஜாக் பிரேசர் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கோவை மேட்டுப்பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நிலவும் வறட்சியால் காட்டு யானைகள் தண்ணீரை தேடி ஊருக்குள் வருவதால் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் 2 மாதங்களாக வெயிலின் தாக்கம் தொடர்வதால் வனத்தினுள் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. குளம், குட்டைகள், நீரோடைகள் என அனைத்தும் வறண்டு வருவதால் வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி ஊருக்குள் நுழையும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. இரவு நேரங்களில் மட்டுமின்றி பகல் நேரத்திலும் தண்ணீரை தேடி சாலைகளை கடக்கும் யானைகள் விவசாய தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதை கட்டுப்படுத்தி வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் வனத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் அருகே கூட்டுறவு சங்கத்தில் 1,17,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கூட்டுறவு சங்க செயலாளர் மற்றும் இழுத்தர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வையப்பமலை அடுத்த கோக்ககலையில் இயங்கி வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கணக்கு வைத்துள்ளனர். அவர்கள் வங்கியில் தாங்கள் வாங்கிய கடனுக்கு தவணை காலத்தில் அதற்கான வட்டி மற்றும் அசல் தொகையை செலுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கடனை செலுத்தவில்லை என நோட்டீஸ் வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அருளரசு உத்தரவின் பேரில்
அதிகாரிகள் வங்கியில் தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு செயலாளராக பணியாற்றி வந்த அ பெரியசாமி மற்றும் எழுத்தர் சி பெரியசாமி ஆகிய இருவரும் போலியாக பில் தயாரித்து 1,17,79,644 ரூபாயை முறைகேடாக கையாடல் செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து புகாரின் பேரில் இருவரும் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 4,000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு August 4 போட்டித் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு April 29 வரை விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இணையம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் பலர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை பெறுவதற்கான அவகாசம் May 15 மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிக்க வயது வரம்பு 57 நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் www.trb.tn.gov.in என்ற தளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் இளைஞர் செய்த கின்னஸ் உலக சாதனையை முறியடித்து மதுரையைச் சேர்ந்த இளைஞர் புதிய சாதனையை படைத்துள்ளார். மதுரை சின்ன சொக்கிக்குளம் பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் விஜய் நாராயணன் டேக்வாண்டாவில் பல்வேறு கின்னஸ் சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளில் டேக்வாண்டாவில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் இதுவரை 32 கின்னஸ் சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். இந்நிலையில் தனது 33வது கின்னஸ் உலக சாதனையாக 30 வினாடிகளில் 29 எரியும் கான்கிரீட் கற்களை கைகளால் உடைத்து சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்பு பாகிஸ்தானைச் சேர்ந்த முகமது இம்ரான் 30 வினாடிகளில் 25 கான்கிரீட் கற்களை உடைத்ததை உலக சாதனையாக இருந்தது. அதனை தற்போது மதுரையைச் சேர்ந்த விஜய் நாராயணன் முறியடித்துள்ளார். இந்த உலக சாதனையை அங்கீகரித்த கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் விஜய் நாராயணனை பாராட்டி சான்று வழங்கி கௌரவித்தது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் யூடியூப் பார்த்து பெட்ரோல் குண்டு தயாரித்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிதம்பரம் மீன் சுருட்டி புறவழி சாலையில் உள்ள மேம்பாலத்தில் குடிபோதையில் இளைஞர் ஒருவர் பீர் பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி பற்ற வைத்து சாலையில் தூக்கி வீசியுள்ளார். இதையடுத்து புகாரின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது அவர் கக்கன் நகரைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் எனவும் யூடியூபை பார்த்து பெட்ரோல் குண்டு தயாரித்து சாலையில் வீசி பரிசோதித்து பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கும் போது, சமூக வலைதளங்களை பார்த்து இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது அதிகரித்து வருவதால் சைபர் கிரைம் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. தனது உறவினர் இறுதிச் சடங்கில் பங்கேற்க 13 இடைக்கால ஜாமீன் கோரிய ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த January 31 ஹேமந்த் சோரன் நில மோசடி வழக்குகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் தனது தந்தையின் 3வது சகோதரர் இறுதிச் சடங்கில் பங்கேற்க 13 இடைக்கால பிணை வழங்க கோரி ராஞ்சி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இடைக்கால ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட 6 வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. உள்நாட்டில் வெங்காய தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கவும் விலையேற்றத்தை தடுக்கவும் அதன் ஏற்றுமதிக்கு கடந்த ஆண்டு டிசம்பரில் மத்திய அரசு தடை விதித்தது. எனினும் தற்போது இலங்கை, வங்கதேசம், ஐக்கிய அரபு அமீரகம், பூட்டான், பஹ்ரைன், மொரீஷியஸ் ஆகிய 6 மட்டும் 99,500 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வெங்காயத்தில் பெரும்பகுதி மகாராஷ்டிராவிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரபாஸ் நடிப்பில் உருவாகி வரும் கல்கி படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் கல்கி.
இந்த படத்தை நாக் அஸ்வின் இயக்குகிறார். மேலும் இதில் நடிகர்கள் கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். முன்னதாக கல்கி படத்தில் நடிகர் பிரபாஸின் பெயர் பைரவா என குறிப்பிட்டு படக்குழு போஸ்டரை வெளியிட்டிருந்தது. அதேபோல அமிதாப் பச்சனின் கதாபாத்திரம் குறித்தும் வீடியோவும் வெளியாகி இணையத்தில் வைரலானது. இந்நிலையில் இப்படம் June 27 வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வீடியோ எடுத்து மிரட்டிய வழக்கில் சிறையில் உள்ள நாகர்கோவிலைச் சேர்ந்த காசியின் நெருங்கிய நண்பரை CBCID காவல்துறை கைது செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி என்பவர் பல பெண்களுடன் நெருக்கமாக பழகி அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த விவகாரத்தில் காசிக்கு உதவியதாக துபாயில் இருந்த அவரது நண்பர் ராஜேஷுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜேஷ் சென்னை விமான நிலையம் வருவதாக CBCIDக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சென்னை சென்று ராஜேஷை கைது செய்த CBCID காவல்துறையினர் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோடை சீசனை அனுபவிக்க உதகையை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. HPF, சேரிங் கிராஸ், லவ்டேல் ஜங்ஷன் உள்ளிட்ட சமவெளி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளிலும், தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா சிகரம் செல்லும் சாலைகளிலும் வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. தொடர்ந்து சுற்றுலா பயணிகளில் வருகை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் முக்கிய சாலைகளின் சந்திப்புகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது. கோடை வெயில் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதேபோல முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. முகாமில் யானைகளுக்கு உணவு வழங்கப்படுவதை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காஃபி தோட்டங்களில் கடந்த ஆண்டை காட்டிலும் அதிக அளவில் காபி பூக்கள் பூத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பெரியகுளம் அருகே அகமலை, ஊரடி, ஊத்துக்காடு, சினூர், பெரியூர் உள்ளிட்ட மலைப்பகுதியில் 1000க்கும் அதிகமான ஏக்கரில் காஃபி விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் செலக்ஷன் 5, காவேரி ரொபஸ்டா உள்ளிட்ட ரகங்கள் விளைவிக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு காபி பூக்கள் பூத்த தருணத்தில் பெய்த கோடை மழையால் பூக்கள் சேதமடைந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் காபி பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளன. இவ்வாண்டு அதிக அளவில் காபி பூக்கள் பூத்திருப்பதால் நல்ல மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் நகராட்சி குப்பை கிடங்கில் தீப்பிடித்து பரவிய புகையால் அருகில் இருந்த சாலைகள் புகைமண்டலமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கிருஷ்ணகிரி மெயின் ரோடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள நகராட்சியின் குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. இந்த குப்பையிலிருந்து செப்பு, இரும்பு போன்ற பொருட்களை எடுப்பதற்காக சிலர் தீ வைத்துள்ளனர். இதனால் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயால் எழுந்த புகையால் அருகில் இருந்த சாலை முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் மேலும் பரவாமல் தீயை அணைத்தனர். குப்பை கிடங்கில் தீ வைப்போர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் நைனிடாலில் உள்ள மூங்கில் மர காடுகள் அமைந்துள்ள பகுதியில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டுள்ளது. தீ காரணமாக புகழ்பெற்ற நைனிடால் படகு சவாரி நிறுத்தப்பட்டதோடு அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டு தீயை அணைக்கும் முயற்சிகளில் காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர்.
காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் காட்டுத்தீ மளமளவென பரவி வருகிறது. இதனால் இந்திய ராணுவத்தின் உதவியுடன் ஹெலிகாப்டர் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே காட்டுத்தீ ஏற்பட்ட பகுதியை உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு நிலைமையை ஆய்வு செய்தார். ஜப்பானில் அணு உலை கழிவுகளை பசிபிக் கடலில் கலப்பதற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புகுஷிமா டைச்சி அணு உலையின் கழிவுகள் ஏப்ரல் 7 முதல் கடலில் திறக்கப்பட்டுள்ளன. மே 7 வரை அணு உலை கழிவுகளை கடலில் திறக்க உள்ளனர். பசிபிக் கடலில் கலப்பதன் மூலம் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும், அணுக்கழிவின் தாக்கம் உடனடியாக தெரியாவிட்டாலும் 100 கடந்தும் மனிதனின் நலத்திற்கு கேடு செய்யும் என மக்கள் அச்சம் தெரிவித்தனர். கடந்த 2011 சுனாமியில் பாதிக்கப்பட்ட அணு உலையிலிருந்து கதிரியக்க கசிவு ஏற்பட்டது இதற்கு உதாரணம் என சுட்டிக்காட்டிய மக்கள் கதிரியக்க பொருட்களை முறைப்படி பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கடல் எல்லோருக்குமானது என கூறிய போராட்டத்தில் ஈடுபட்டோர் அணுக்கழிவு கடலில் கலப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றனர். அணுக்கழிவு மேலாண்மையில் அணு உலையின் ஆபரேட்டர் தோல்வியடைந்து விட்டதாக கூறிய மற்றொரு போராட்டக்காரர் உடனடி தீர்வு காணவும் கோரிக்கை விடுத்தனர். ஒலிம்பிக் போட்டிக்கான சுடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு கப்பல் வழியாக புறப்பட்டது. ஒலிம்பிக் பிறப்பிடமான கிரீஸ் நாட்டில் பாரம்பரிய முறைப்படி ஏற்றப்பட்ட ஒலிம்பிக் சுடர் அந்த நாட்டின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது 2024 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் பிரான்ஸ் நாட்டுக்கு கப்பல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. லண்டன் துறைமுகத்திற்கு வந்த ஒலிம்பிக் சுடருக்கு பாய்மர படகு மற்றும் கிரீஸ் நாட்டின் பாரம்பரிய படகு உள்ளிட்டவை மூலம் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து படகில் நடந்த வழியனுப்பு விழாவை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். பின்னர் அங்கிருந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு புறப்பட்ட கப்பலை கை காட்டி வழியனுப்பி வைத்தனர். அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த 60 பெண் மிஸ் யுனிவர்ஸ் பட்டத்தை வென்று அதிக வயதில் பட்டத்தை வென்றவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். பியூனஸ் அயர்ஸ் மாகாணத்தின் தலைநகரான லாப்லாட்டா நகரைச் சேர்ந்தவர் அலெஜாண்ட்ரோ மரிசோ ரோட்ரிக்ஸ் தற்போது 60 இவர் வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளராகவும் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் நடந்த மிஸ் யுனிவர்ஸ் பியூனஸ் அயர்ஸ் போட்டியில் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். இதன் மூலம் அதிக வயதில் அழகி பட்டம் வென்ற முதல் பெண்மணி என்ற சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன்பு 18 முதல் 28 வயதுடைய பெண்கள் மட்டுமே அழகி போட்டியில் பங்கேற்க முடியும் என்ற விதி இருந்தது. கடந்த ஆண்டு மிஸ் யுனிவர்ஸ் அமைப்பு இந்த விதியை திருத்தி அழகி போட்டியில் பங்கேற்க வயது வரம்பு தடையில்லை என்று அறிவித்தது. இதனால் 60 அழகி பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் ரோட்ரிக்ஸ். மிஸ் யுனிவர்ஸ் பியூனஸ் அயர்ஸ் பட்டம் வென்றதன் மூலம் தேசிய அளவிலான மிஸ் யுனிவர்ஸ் அர்ஜென்டினா அழகி போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ட்ரோன் ஷோ நிகழ்த்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது குஜராத் மாநிலத்தின் வரைபடம், தேசிய கொடியின் வண்ணங்கள் போன்றவை தத்ரூபமாக உருவாக்கப்பட்டன. டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற நினைவுச் சின்னமான குதுப் மினாரும் மூவர்ண கொடிகளின் வண்ணத்தில் ஜொலித்தது. தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்றன. டொவினோ தாமஸ் நடித்துள்ள நடிகர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. மாயநதி, மின்னல் முரளி, 2018, தள்ளுமலா போன்ற படங்களின் மூலம் தென்னிந்தியாவில் அதிக அளவில் கவனம் பெற்ற நடிகர் டொவினோ தாமஸ் தற்போது நடிகர் லாலின் மகனும் இயக்குநருமான லால் ஜூனியர் இயக்கத்தில் நடிகர் என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார். இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் சோபின் ஷாகிர் நடித்துள்ளார். சமீபத்தில் படத்தின் டீசர் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் தற்போது ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து சூப்பர் ஸ்டாராகும் நடிகரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு இப்படம் உருவாகியுள்ளது. இந்த திரைப்படம் மே 3 திரையரங்குகளில் வெளியாகிறது.